குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமேல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆழ்வார்கள் திருவேங்கட்புடையானை எவ்வாறு அனுபவித்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாரான திருமங்கி ஆழ்வார் திருவேங்கடமுடையானை எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்று பார்த்து வருகிறோம் எப்படி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே ஒவ்வொரு பத்திலேயும் திருவேங்கடமுடையானை விடாமல் அனுபவித்து வருகிறாரோ அதேபோல திருமங்கி ஆழ்வாரும் கூட தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஒவ்வொரு பத்திலும் திருவேங்கடமுடையானை தொடர்ந்து அனுபவித்து வருகிறார் என்று அடியேன் தெரிவித்தேன் முதல் பத்திலே மூன்று பதிகங்கள் இரண்டாம் பத்திலே ஒரு பதிகம் என்று முதல் இரண்டு பத்துக்களிலே திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் அது நாம் பார்த்து விட்டோம் ஏற்கனவே மூன்றாம் பத்திலே நேரடியாக திருவேங்கடமுடையானை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலும் பாடவில்லை மூன்றாம் பத்திலே திருவேங்கடமுடையானை பற்றின பிரஸ்தாபமே இல்லை அதாவது ஒரு பத்து என்றால் நூறு பாசுரங்களை கொண்ட ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து என்பது பெயர் அதாவது திருமங்கை ஆழ்வார் அருள் செய்த பெரிய திருமொழியிலே முதல் நூறு பாசுரங்களிலே இரண்டாம் நூறு பாசுரங்களிலே பார்த்து விட்டோம் மூன்றாம் நூறு பாசுரங்களிலே நேரடியாக திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் இல்லை ஆனாலும் திருவேங்கடத்திலே இருக்கக்கூடியதாய் அதாவது திருவேங்கடத்தினுடைய அடிவாரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தராஜன் சந்நிதி என்பது அது முன்னர் திருச்சித்துற கூட்டத்திலே எழுந்தருளியிருந்த எம்பெருமான் தான் இப்பொழுது இங்கே திருமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியிலே இருக்கிறான் ஸ்ரீ ராமானுஜர் இங்கே பிரதிஷ்டை செய்தார் என்று அந்த வரலாற்றை நான் ஏற்கனவே தெரிவித்தேன் முன் நிகழ்ச்சியிலே தெரிவித்தேன் அந்த திருவேங்கடமுடையான் வேறு இந்த கோவிந்தராஜன் வேறு அல்ல என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ ராமானுஜரும் நியமித்திருக்கிறார் அதை திருவேங்கடமுடையானே கூட பல நிகழ்ச்சிகளிலே அதை வற்புறுத்தி காட்டியிருக்கிறான் என்று வரலாறுகளும் தெரிவிக்கிறார்கள் அந்த திருப்பதியிலே இருக்கின்ற கோவிந்தராஜன் அவர்தான் திருமங்கை ஆழ்வார் காலத்திலே இந்த திருச்சித்திர கூட்டம் என்கிற திவ்ய தேசத்திலே இருந்த எம்பெருமான் அந்த எம்பெருமானை குறித்து ஆழ்வார் இரண்டு பதிகங்களை பாடியிருக்கிறார் அந்த இரண்டு திருமொழிகளும் மூன்றாம் பத்திலே இடம்பெற்றிருக்கின்றன ஆகினாலே மூன்றாம் பத்திலே திருவேங்கடமுடையானை நேரடியாக மங்களாசாசனம் செய்யாத திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிந்தராஜனை மங்களாசாசனம் செய்ததன் மூலம் அந்த திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம் என்று நான் தெரிவித்தேன் எப்படி மொழியிலேயும் கூட ஏழாம் ஏழாம்பத்திலேயும் நேரடியாக பாசுரங்கள் இல்லை என்றாலும் மறைமுகமாக திருவேங்கடமுடையானை குறிப்பிடுவதாக பாசுரங்கள் இருக்கிறது என்று கொள்ளுவது போலே இங்கே பெரிய திருமொழியிலேயும் திருமங்கி ஆழ்வாரர்களை செய்த இந்த திவ்ய பிரபந்தத்திலேயும் நேரடியாக மூன்றாம் பத்திலே திருவேங்கடமுடையானை திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யவில்லை என்றாலும் மறைமுகமாக கோவிந்தராஜனை பாடினதன் மூலம் அந்த இரண்டு பதிகங்கள் அருளி செய்ததன் மூலம் திருவேங்கடமுடையானியே அவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம் என்று தெரிவித்தேன் அதற்கு ஏற்றார் போல அந்த பாசுரங்களிலேயும் கூட நாம் பார்த்தோமானால் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து அதனுடைய இரண்டாம் திருமொழி அந்த இரண்டாம் திருமொழியிலே இரண்டாவது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால் காயோடு நீடு கனியுண்டு வீசி கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயூடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என் வீர் என்று திருமார்பனை என்கிறார் திருமார்பன் என்றால்னா திருவை மார்பிலே உடையவன் அவனை நீங்கள் சிந்தியுங்கள் போதும் என்று தெரிவிக்கின்றார் அந்த திருமார்பன் யார் என்றால் நம்மாழ்வாரிடத்திலே போய் காட்டால் அவர் விளக்கம் சொல்லுவார் அகலகில்லே நிறையும் என்று மங்கை உரை மார்பன் அவன்தான் திருவேங்கடத்தான் என்று நம்மாழ்வார் காட்டியிருக்கிறார் ஆகினாலே இவர் திருமார்பன் என்று அந்த திருச்சித்திர கூட்டத்து சொன்னாலும் அதுவும் திருவேங்கடமுடையானுக்கு பொருந்துவதாகவே அமைந்திருக்கிறது அதே போல அடுத்த பதிகம் அது உன் வாட உண்ணாது என்று தொடங்குகின்ற இரண்டாம் திருமொழிக்கு அடுத்ததாக மூன்றாம் திருமொழி வாட மருதடை போகி என்று தொடங்குகின்ற திருமொழி அதுவும் திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தவுள்ள இருக்கின்ற கோவிந்தராஜனை பற்றிய திருமொழிதான் அது அதிலே அவர் எப்படி தெரிவிக்கின்றார் மருதிடை போகி மல்லரை கொன்றொக்கலித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயரானிறை கண் நடர் தீர்ப்பான் கூடிய மாமழகாத்த கூத்தனன் அவருகன் நான் சேடுயரு பூம்பொழில் தில்லை சித்திர சித்திரகூடத்திலே சித்திர கூடத்திலே சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார் கூடிய மாமழகாத்தா என்று அந்த கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்த எம்பெருமான் என்று தெரிவிக்கின்றார் உண்மையிலே அந்த சரித்திரத்தை நாம் எங்கே அனுபவிக்கிறோம் என்றால் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்றுஞாளமளந்த பிரான்பரன் சென்று சேரு திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் ரொளி செய்திருக்கிறார் நம்மாழ்வாருக்கு இவர் எப்படிப்பட்டவர் திருமங்கி ஆழ்வார் மாறன் படித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் அவர் சொன்ன பாசுரங்களை அடியொற்றி அதற்கு விளக்கம் சொல்ல வந்தவர் அல்லவா திருமங்கையாழ்வார் ஆகினாலே திருவேங்கடமலையிலே எழுந்தவள் இருப்பவன் யார் என்றால் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார் இங்கே சித்திரக்கூடத்து எம்பெருமானை அனுபவிக்கின்ற திருமங்கி ஆழ்வாரும் கூட என்ன தெரிவிக்கிறார் என்றால் வாடமரிதடை போகி மல்லரை கொன்றொக்களித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயர் ஆனிரைக் கன்று இடர் நீக்குவான் இடர் தீர்ப்பதற்காக கூடிய மாமழை காத்தா என்று கூடிய மாமழை காத்தா என்று குன்றமேந்தி மாமழ காத்தவன் என்று சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக கூத்தனன் வருகின்றான் அவனை கூத்தன் என்று சொன்னார் வேங்கடத்து ஆடு கூத்தன் என்று இவரே திருமங்கை ஆழ்வாரே கீழே திருவேங்கடமுடையானுடைய பதிகத்திலே அந்த திருவேங்கடமுடையானை கூத்தன் என்கிற சொல்லாலேயே அனுபவித்திருக்கிறார் அதே போல இங்கேயும் கூட வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு என் அடிமை தொழில் பூண்டாயே என்று சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார் கூத்தனன் அவருகின்றான் சித்திரகூடத்துள்ளானே என்று அந்த திருவேங்கடமுடையான்தான் சித்திரக்கூடத்து எம்பருமானன்னு காட்டுகிறார் அந்த சித்திரக்கூடத்து எம்பெருமான்தான் திருவேங்கடத்திலேயே திருவேங்கடத்தினுடைய அடிவாரத்திலேயே தனியாக இப்பொழுது கோவிந்தராஜன் சந்நிதி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஒரு திருமேனியோடு அதாவது அந்த உற்சவர் திருமேனி சித்திரக்கூடத்திலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அதை எம்பருமானார் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி விட்டார் ஸ்ரீ ராமானுஜர் என்று சரித்திரங்களையெல்லாம் நான் எடுத்து சொன்னேன் அவன் வேறு இவன் வேறு அல்ல என்பதை திருமங்கை ஆழ்வாரும் கூட திருவேங்கடமுடையானே என்னென்ன சொற்களாலே ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதே சொற்களாலே இந்த சித்திர கூடத்து எம்பெருமானே அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கொண்டு பார்க்கின்ற பொழுது மூன்றாம் பத்திலே திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் திருமங்கை ஆழ்வார்க்கு எவ்வாறு அமைகிறது என்றால் தனியாக திருவேங்கடமுடையானை சொல்லாமல் அந்த திருவேங்கடமுடையானே கோவிந்தராஜனாக எழுந்தவுள்ளிருக்கிறான் என்கிறபடியினாலே இந்த சித்திரகூடத்து எம்பெருமானை இரண்டு பதிகங்களிலே அனுபவித்தாரே அதுதான் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் என்று நாம் கொண்டோமானால் முதல் பத்திலே திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் இரண்டாம் பத்திலே திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் மூன்றாம் பத்திலே திருவேங்கடமுடையானை கோவிந்தராஜனாக விட்டார் என்று இப்படி நாம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக நான்காம் பத்து இந்த நான்காம் பத்திலேயும் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு நேரடியாகவே ஏற்படும் இனிமேல் நான்காம் பத்திலிருந்து தொடங்கி பதினோராவது பத்து வரை ஒவ்வொரு பத்திலேயும் திருவேங்கடமுடையானை சில சில பாசுரங்களிலே அவர் வேங்கடம் வேங்கடம் என்று குறிப்பிட்டே அருளி செய்கிறார் அந்த பாசுரங்களை சுருக்கமாகவே நாம் பார்த்து விடுவோம் நான்காம் பத்திலே மூன்றாம் திருமொழி அது பேரணிந்துலகத்தவர் என்று தொடங்குகின்ற திருமொழி அந்த திருமொழியிலே அவர் எந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார் என்றால் செய் கோயில் என்று ஒரு திவ்ய தேசம் திருமங்காழ்வார் அவதரித்த திருநாங்கூரு சுற்றி பதினோரு கோவில்கள் அமைந்திருக்கின்றன அந்த பதினோரு திவ்ய தேசங்களிலே ஒரு திவிதேசம் தான் செம்பொன்செய் கோயில் என்கிற திவிதேசம் அந்த செம்பொன்செய் கோயில் திவிதேசத்தை அனுபவிக்கின்ற பொழுதோ அங்கே திருவேங்கடமுடையானாக அந்த செம்பன்செய் கோயில் அந்த செம்போனரங்கரை சேவிப்பதாக திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார் அதாவது பெரிய திருமொழி நான்காம் பத்து அது மூன்றாம் திருமொழி எட்டாவது பாசுரம் அந்நியவான ஆயிரந்தோடும் துணிய அந்நாழி தொட்டானை ஆனை மிந்திகள் குடுமி மேல் மேவிய வேதனல் விளக்கை தெந்திசைத்திலதமனையவர் நாங்கை செம்பொன்சை கோயிலினுள்ளே மன்னது பொலிய மகிழ்ந்து நின்னானை வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேனே திருவேங்கடமுடைய நான் செம்பொன்சை கோவிலிலே வணங்கினேன் என்று அருளி செய்கிறார் திருமஞ்சி ஆழ்வார் அந்த திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் என்றால் அன்றியவாணன் ஆயிரம் தோளும் துணிய அன்று கோபம் கொண்டு வந்தான் அந்த வாண பானாசுரன் என்கிறவன் அவனை என்ன செய்தான் அந்த ஆயிரம் தோள்களையும் துணித்தான் என்பருமான் இந்த சரித்திரம் ஏற்கனவே நாம் அனுபவித்திருப்போம் ஆக இங்கே நினைத்து பாருங்கள் அதாவது கண்ணபிரான் அவனுடைய பேரனான அனிருத்தன் என்பவனை அந்த பானாசுரனுடைய பெண்ணானவள் கவர்ந்து கொண்டு போய்விட்டாள் உழை என்பவள் கவர்ந்து கொண்டு போய்விட்டாள் அந்த அனிருத்தனை மீட்பதற்காக கண்ணபிரான் படையோடு வருகிறான் பானாசுரனுக்கும் கண்ணபிரானுக்கும் பெரிய படை போர் நடக்கிறது அந்த போரிலே பானாசுரன் தோற்று போக அவனுடைய ஆயிரம் தோள்களையும் வெட்டிவிட்டான் கண்ணன் என்று சரித்திரம் மிகவும் விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நான் சுருக்கமாக தெரிவித்தேன் அந்த கோபத்தோடு வந்தான் அன்றியவானன் ஆயிரம் தோளும் துணிய ஆழி தொட்டானை என்று அந்த திருவாழி ஆழ்வானை பிரயோகித்து அந்த காரியத்தை செய்தவன் அவன் யார் என்று கேட்டால் திகழ் சிகரங்கள் ஆகாசம் வரை ஓங்கி இருக்கின்றனவாம் ஆகையினாலே அது மின்னலோடு பிரகாசிக்கிறதாம் அந்த திருவேங்கடமலையினுடைய சிகரங்கள் அதை தெரிவிக்கின்றார் மின் திகழ் குடுமி வேங்கடமலை மேல் அந்த திருவேங்கடமலை மேலே மேவிய வேதனல் விளக்கை மேவிய விளக்கு வேதனல் விளக்கு என்று சொல்லுகின்றார் திருவேங்கடத்திலே எழுந்து கொண்டிருக்கிற எம்பெருமான் அந்த விளக்காக இருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் குன்றின் மேலிட்ட விளக்கு என்றால் எப்படி பிரகாசிக்குமோ அதுபோல திருவேங்கடமலையிலே எம்பெருமான் நன்றாக அப்படி பிரகாசிக்கிறான் என்பதைத்தான் அந்த வேங்கடம் மேவிய விளக்கு என்று தெரிவித்தார் அதற்கு மேலே வேதனல் விளக்கு அவன் திருவேங்கடமலையிலே எப்படி பிரகாசிக்கிறானோ அதே போலத்தான் வேதங்களிலேயும் அவன் பிரகாசிக்கிறான் என்பதைத்தான் ஆழ்வார் மிக அழகாக இங்கே மிந்திகள் குடுமி வெங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கை வேதத்திலே அவன் வேறு எந்த திபிதேசத்தின் எம்பெருமானும் நேரடியாக அப்படி திருவேங் அதாவது வேதங்களிலே சொல்லப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் திருவேங்கடத்து எம்பெருமானை வேதங்களிலேயே சொல்லியிருப்பதாக எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரே எடுத்து காட்டினார் என்பதுதான் இந்த வேங்கடாச்சல இதிகாச மாலை என்கிற அனந்தாழ்வானுடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அராயுகானே விகட்டே கிரிம் என்று அந்த கிரிம் கச்ச என்கிற அந்த ரிக்வேத ஒரு ரிக்கிலே அந்த திருவேங்கடமுடையானை பற்றி அருள் செய்யப்பட்டிருக்கிறது என்று எம்பெருமானார் எடுத்து காட்டினார் என்று மிக விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது ஆகையினாலே வேதத்திலேயே ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்பட்டவன் திருவேங்கடமுடையான் ஆகையினாலே அவனை மிந்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவியவேதனல் விளக்கை அப்படிப்பட்ட எம்பெருமானை செம்பொன்செய் கோயிலே நான் கண்டு வணங்கி நான் வாழ்ந்தொழிந்தேன் என்று இந்த பாசுரத்திலே திருமங்கி ஆழ்வார் அருள் செய்தார் இதே போல நான்காம் திருப்பத்திலேயே கூட இன்னமொரு பாசுரத்திலேயும் திருவேங்கடமுடையானை அனுபவிக்கின்றார் அது ஏழாவது திருமொழி இந்த நான்காவது பத்திலேயே ஏழாவது திருமொழி அதிலே ஒரு பாசுரம் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ் வேதியர் நாங்கூர் பொழில் சூழ் திருவள்ளக்குளத்தாய் குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாத்தே திருவள்ளக்குளம் என்று ஒரு திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் எழுந்துள்ள எம்பெருமானிக்கே சிறீநிவாசன் என்பதுதான் பெயர் அண்ணன் பெருமாள் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீனிவாசன் என்று அவனுக்கு திருநாமம் இந்த திருவேங்கடமலை வேறு அல்ல இந்த திருவள்ளக்குளம் வேறு அல்ல என்கிறதே சம்பிரதாயம் அதாவது திருவேங்கடமலையிலே செலுத்த வேண்டிய பிரார்த்தனையை கூட திருவள்ளக்குளத்திலே செலுத்தலாம் என்று கூட பலர் கூறுவதுண்டு அது பல பல காரணங்கள் அதற்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் திருவேங்கடமுடையானுக்கு புரட்டாசி சிரவணத்திலே தீர்த்தவாரியாக எப்படி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறதோ அதே போலத்தான் இந்த திருவள்ளக்குளம் என்கிற விதேசத்திலையும் அந்த அண்ணன் பெருமாள் சீனிவாச பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஆயினாலே அந்த இரண்டு பெருமாளையும் சேர்த்தே அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கி ஆழ்வார் வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே வேடர்களாலே சூழப்பட்டிருப்பதாய் இருக்கக்கூடிய திருவேங்கடம் அதிலே மேய விளக்கு என்கிறார் கீழ்ப்பாசுரத்திலே நாம் பார்த்தோம் அவனை வேங்கடம் மேவிய வேதனல் விளக்கு என்றார் இங்கே வேங்கடம் மேய விளக்கு என்கிறார் எல்லாம் ஒரே பொருளை உடையது அவன் திருவேங்கடம் அறையிலே விளக்கு போலே பிரகாசிக்கிறவன் அப்படியும் எப்படி இருக்கிறானா வேடர்களுக்கு கூட தன்னை முகம் கொடுத்து கொண்டு தன்னுடைய சௌலபியத்தை காட்டிக்கொண்டு அந்த திருவேங்கடமலையிலே அவன் எழுந்து இருக்கிறான் என்று வேடாறு திருவேங்கடம் மேய விளக்கே என்று சொல்லி அந்த எம்பெருமானை கடைசியில் என்ன சொல்கிறார் என்றால் பாடா வருவேன் வினையாயின பார்த்தேன் அந்த திருவள்ள குளத்திலே என்றோ அந்த திருவேங்கடமுடையான் எழுந்து இருக்கிறான் அவனை நான் என்னுடைய அந்த வினைகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக பாடா வருவேன் பாடிக்கொண்டு வருவேன் என்று அந்த திருவேங்கடமுடையானை இந்த நான்காம் பத்திலே அனுபவித்தார் போல இன்னும் மற்ற பத்துக்களிலேயும் திருவேங்கடமுடியானுடைய அனுபவம் இருக்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமா திரு முனிமான் நசவாசினே சர்வலோக நிவாச யஸ்ரீனிவாசாயமங்கலம்